இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சீம் ரிப்பேரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுட்டு அதை வந்து கரெக்டாக நீங்கள் போடலை, அதை நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீம் ரிப்பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கும் போதே கொடுத்தாங்க. நீங்கள் கடையில் வாங்கும் போது ஒரு 10-15 ரூபாக்குள்ளேயே வாங்கிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் வந்து நான் கீழே வந்து ஸ்டிச்சிங் நான் ஒழுங்காக போடாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து நான் பிரிக்க போகிறேன். இந்த சீம் ரிப்பரை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, வேறு வேறு மெத்தட்லேயும் நீங்கள் பிரிக்கலாம். அதில் ஒரு மெத்தட் தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை வந்து எனக்கு ஈஸியாக பட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நடுவில் தான் பிளேட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கே உங்களுக்கு பிரிக்கணுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பக்கம் பக்கமாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பிரிக்கணுமோ அது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது நடுவில் இருக்க பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து துணி வந்து கிழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 2 ஸ்டிச்சு பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அதை இல்லைனா இந்த மாதிரி வராது. ஸோ மறுபடியும் அந்த சீம் ரிப்பர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 2 ஸ்டிச்சை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் துணியில் எந்த டேமேஜும் இருக்காது, எதுவுமே ஆகாது, ஈஸியாக நீங்கள் பிரிச்சிடலாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கனால இந்த மாதிரி நான் பிரிச்சுப்பேன். இன்னொரு மெத்தடும் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன்.